ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா ஓடிஏ மேட்சஸ் 3 மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்சுக்கான டீப்பான அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு, இங்கிலாந்தில் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து இங்கிலாந்து போயிட்டாங்க. பட் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா ஓடிஏன்றதுனால ஒரு சில புது பிளேயர்ஸ், புது பிளேயரில் ஓடிஏக்குன்னு செட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு இங்கிலாந்து ஆட போகிறாங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் கிளென் மேக்ஸ்வெல் கிடையாது, ஒரு சில பிளேயர்ஸ் கிடையாது, ஆரன் ஃபிஞ்ச் ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ புது ஓப்பனரை தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரான் கிரீனை ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்களா இல்லை ட்ரைவர்ஸ் ஹெட்டை ஓப்பன் பண்ண வைக்க போகிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயிங்கில் வேணால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் இருக்கப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓடியே மேட்ச், இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 17 நவம்பர் 8:50 AM. ஸோ காலையிலே ஆரம்பிச்சிடும். ஸோ மறந்துடாதீங்க டைமிங். காரணம் என்னென்னா ஒரு ஓடிஏ மேட்ச்ன்றதுனால ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ T20ஸாக கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 மாதம் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் ஓடிஏ டெஸ்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதுவும் நம்ம ப்ளே பண்ணால் தான் போகிறோம். ஸோ அனலைஸ் பண்ணால் எதுனாலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ யோசிச்சு ஜிஎல் டீம்ஸை மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களாலே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அடிலைட் ஓவர், த பிச் இஸ் எக்ஸ்பெக்டட் டு நியூட்ரல். ஸோ இது காமனான ஒரு தான், அடிலைட் ஓவரை பொறுத்தவரையும் நியூட்ரலான ட்ராக் தான். ஆனால் மோஸ்ட்டாக உங்களுக்கு மீடிய ஃபேஸஸ்க்கும் பேட்டர்ஸ்க்கும் தான் ஹெல்ப் அதிகமாக கிடைக்கும். ரஷீத் கான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அதிகமாக அடிலைட்டில், இல்லைன்னு சொல்லலை. அது T20 ஃபார்மெட்டு, அந்த கிரவுண்டே வந்து ஓவல் ஷேஃபில் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு இந்த மாதிரி இருக்கும், ஒரு முட்டை மாதிரி. இந்த சைடு வந்து சின்னதாகவும் இந்த சைடு பெருசாகவும் இருக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டில் அடிக்க போய் தான் வந்து விக்கெட் விடுவாங்க. ஓடின்றதுனால அழகாக ரொட்டேட் பண்ணிடுவாங்க. அதுவும் ரெண்டு சைடுமே சின்ன பவுண்ட்ரி, இதனால் ஹிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபுல் அனலைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. @2KFantasy ஒரிஜினல் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நம்ம கிரிக்கெட் மட்டும் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த லாஸ்ட் 2 டேஸாக. நான் 3 நாளைக்கான ஷெடியூலை முன்னாடியே கொடுத்துட்றேன். அந்த டீம்ஸ் மட்டும் தான், அந்த மேட்ச் மட்டும் தான் நான் வந்து கவர் பண்ணுவேன். கபடியை பொறுத்தவரை நீங்கள் ஓனாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா போக போக கபடி வந்து நம்ம சும்மா நார்மலாக ஜிஎல் ப்ளே பண்ணுற ஒரு டீமை போட்டால் அது செட் ஆகுது. பட் ஸ்மால் லீக்குன்னு எடுத்து போடுறப்ப அது செட் ஆக மாட்டேது. அதான் ரியல் ஃபேக்ட்டு. உங்கள் நாலேஜை வச்சு நீங்கள் லீடர் போர்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுங்கள். டியோ ப்ளே பண்ணுங்கள். டியோலாம் சிம்பிள் தான், ஒரே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ண போகிறீங்க. அது தரமான ஒரு டாப் பிளேயர் கொடுப்பாங்க, அவங்கள மட்டும் வந்து பிக் பண்ணி இங்கே ப்ளே பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்போர்ட்ஸில் ஒரு பிளேயரை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறோம். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளாசிக்ன்றது நார்மலாக நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணுறது. டியோன்றது பார்த்தோம்னா ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது தான் டியோ. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன், உள்ளே போயிட்டு இந்த டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ராகுல் சௌத்ரி இப்போதைக்கு யார் நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அதேமாதிரி அந்த சைடு டிஃபெண்டர்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க கபடியில். அதேமாதிரி கிரிக்கெட்டில் பிளேயர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டெத்தில் போடுற பவுலர்ஸ், இந்த மாதிரி கெஸ் பண்ணி ஒரு பிளேயரை மட்டும் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, அந்த டியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு எந்த பிளேயர் வேணுமோ அவரை செலக்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி அந்த பிளேயருக்கு நேராக நீங்கள் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. சூப்பரான ஒரு ஆப்பு. ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஏ மேட்ச். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா அடிலைட் ஓவலில். இப்போது இந்த கிரவுண்டோட ஓடிஏக்கான மேட்சஸ் எத்தனை நடந்திருக்குன்றதை பார்ப்போம். 84 ஓடிஏ மேட்சஸ் நடத்தியிருக்காங்க இதுவரைய. 46 ஃபஸ்ட் பேட் பண்ணவங்க, 37 செகண்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங்லாம் கணக்கே கிடையாது. அன்னைக்கு யார் நல்லா விளாட்றாங்களோ அவங்க வந்து ஜெயிக்கலாம். ஆவரேஜாக 132, ஒரு 140+ வந்து எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, பேட்ஸ்மேன் 100+ அடிப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு 50-60 அந்த ரேஞ்சுக்கு ஸ்கோர் பண்ணலாம். மீடியம் பேஸ் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ உங்கள் கிராண்ட் லீக் டீம்ஸை நீங்கள் மேக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற டீமோட ஏதாவது 2 பவுலருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேட்ச் க்ளோஸாக போகும்னா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் 2 பக்கமும் பவுலர்ஸ்க்கு மீடியம் பேசர்ஸ்க்கு கேப்டன்ஷிப் கொடுத்தும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கும் நீங்கள் கேப்டன்ஷிப் வந்து கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். ஸோ மீடியம் பேசர்ஸாக டார்கெட் பண்ணி கேப்டன்ஷிப் கொடுத்து மூவ் பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் 84 ஆஸ்திரேலியா, 63 இங்கிலாந்து. ஸோ எப்போ பார்த்தாலும் ஆடிட்டு தான் இருப்பாங்க ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும். ஸோ அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு கிரிக்கெட் இருக்கும். இப்போ ரீசெண்டாகவும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஒரு சின்ன ஒரு T20 சீரீஸ் மாதிரி ஆடிருந்தாங்க T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. ஸோ அதுலேயுமே வந்து இங்கிலாந்து தான் டாமினேட் பண்ணாங்க. ப்ளஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நடக்கிற இந்த மேட்ச் வந்து மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி ஆடினாலும் இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. பட் என்னென்னா இப்போ பிளேயர்ஸ்லாம் மாறுறாங்க. அலெக்ஸ் ஹேல்ஸ் கிடையாது ஓடியனால, அந்த இடத்துல ஜேசன் ராய் வராரு.
உள்ளே நிறையா பார்க்கணும். பென் ஸ்டோக்ஸ் வந்து ஓடியில் ரிட்டையர்ட் ஆகிட்டதுனால அந்த இடத்துல வேறு பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே மாற்றங்கள் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அப்படி மாற்றங்கள் வச்சு நம்ம பார்க்குறப்போ ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங் டீம் மாதிரி தெரியுது. பார்ப்போம். டேவிட் வார்னர் சொதப்பல்னாலும் சொதப்பல், பயங்கரமான சொதப்பல். இந்த வேர்ல்டு கப்பில் சுத்தமாக ஃபார்ம்லே கிடையாது. இன்னொன்று, ஹெட் டு ஹெட்லேயுமே 30 ரன் தான் வந்து ஆவரேஜாக அடிக்கிறாரு இங்கிலாந்துக்கு எதிராக சராசரியாக. ஸோ நிறையா பேர் வார்னரை கேப்டனாக போட ட்ரை வாய்ப்பு இருக்குது ஸ்மால் லீக்கில். நீங்கள் ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மால் லீக்கில் என்ன பொறுத்தவரையும் போடாதீங்க. பட் அடிலைட்டில் 54 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நல்ல ஆவரேஜ் தான் அடிலைட்டில். பட் ஆப்போனட் பார்க்குறப்போ சாம் கரன் சூப்பர் ஃபார்மு, கிறிஸ் வோக்ஸ் நல்லா ஸ்விங் பண்ணுவார், ஆடல் ரசித்து தரமான ஃபார்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக டேவிட் வார்னர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜிஎல்ல கேப்டன்ஸ் கேப்னா ட்ரை பண்ணுங்கள். டிரைவர்ஸ் கேட்டால் நிறையா பேர் பிக் பண்ணால் போவாங்க, ஆனால் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, டிரைவர்ஸ் கேட்ட எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அவரால் பவுலிங்கும் பவுல் பண்ண முடியும். ஹெட் டு ஹெட்டில் 43 ரன் ஆவரேஜ் இருக்கார் இந்த வென்யூவில், 77. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு தான் வந்து டிரைவர்ஸ் கேட்டு ஆடுறாரு, அதனால் அவருக்கு ஹோம் கிரவுண்டும் கூட, இந்த கிரவுண்டை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ டிரைவர்ஸ் கேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு கேப்டன்ஸ் கேப்டனுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸ்டீவ் ஸ்மித் ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெட் டு ஹெட்டில் 33 தான் ஆவரேஜ், அவருக்கான கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக கிடையாது, ரொம்ப ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டுலேயுமே 31 ரன் மட்டுமே அவர் ஆவரேஜ் வச்சுருக்கனால, ஸோ கொஞ்சம் யோசிச்சுட்டே வந்து நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மானஸ் லெபிச்சேன் டெஸ்ட்டில் ஓகே, ஓடியில் எப்படி ஆடுவார்னு தெரியல. ஒரு 50 அடிக்கில் அதுக்கு மேலே அவரால் டெவலப் பண்ணி கொண்டு போகவே முடியலை. சப்போஸ் பவுலிங் போடுவாரா அப்படின்ற ஒரு குஷி மார்க் இருக்குது. மேபி பவுலிங் போட்டாலும் இந்த கிரவுண்டில் அடி வாங்குறதுக்கு தான் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. யோசிச்சுட்டு பிக் பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஸ் மஸ்ட்டு பிக்கு. ஸோ ஓடிஎஸில் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது மிச்சல் மார்ஸுக்கு. ஸோ ஓவரால் ஹெட் டு ஹெட்டில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு, 34 ரன் ஆவரேஜ். ஸோ இந்த வென்யூவில் பெரிய லெவலில் ரெக்கார்ட்ஸ் கிடையாது, பட் ஒரு நல்ல பிளேயர், டீசென்ட் டச்சில் இருக்கார், ஓடியை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பவுலிங் அவரால் போட முடியும், மஸ்ட்டு பிக்கு. ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபான ஆப்ஷன் கூட நம்ம எலிஜிபிளாக பார்க்கலாம். இப்போது நம்ம மஸ்ட்டாக பார்க்க போகிறது பட்லர் தரமான ஃபார்மில் இருக்காருன்னு எல்லாருமே பட்லரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பட்லரை கட் பண்ணிட்டு விக்கெட் கீப்பர் செக்ஷனில் அலெக்ஸ் ஹேரியை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவர் ரீசன்ட் ஓடிஏ ஃபார்முன்னு பார்க்குறப்போ லோக்கல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னலாக இருக்கட்டும் சூப்பராக ஆடிருக்காரு. மினிமம் 50 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஹெட் டு ஹெட்லேயுமே 44 ரன் ஆவரேஜ், இந்த கிரவுண்ட்லேயுமே 32. அலெக்ஸ் ஹேரிக்குமே இதுதான் ஹோம் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், அடிலை சைக்கிள்ஸ் தான் அவர் ஆடுறாரு. ஸோ அதனால் அலெக்ஸ் ஹரி இம்பார்ட்டன்ட் பிக்கு, ஜிஎல்ல மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓவர் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு ஒய்சியாக கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமரான் கிரீன் ட்ராப் பண்ணால் நமக்கு லாஸ் தான், அந்த மாதிரி ஒரு பிளேயர். எப்போ வேணால் கேமரான் கிரீனால் விக்கெட் எடுக்க முடியும், பேட்டிங்கில் வந்து 50 ரன் 60 ரன் ஸ்கோர் பண்ண முடியும், ட்ராப் பண்ணிடாதீங்க. பேட் கமின்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ பேட் கமின்ஸ் தான் கேப்டனும் கூட, அதனால் பேட் கமின்ஸ் எப்போ வேணால் ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணி அவர் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணி விக்கெட் எடுக்க முடியும். ஹேசல்வுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வென்யூவில் 4 மேட்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா, மிச்சல் ஸ்டார்க்கு 19 மேட்சில் 31 விக்கெட் இங்கிலாந்துக்கு எதிராக. ஸோ இங்கிலாந்து பேட்டர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா சைடில் அதிகமான பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு இங்கிலாந்து சைடில் கம்மியாக எடுக்கிறது தான் இந்த மேட்ச்சில் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார்க்கை கூட கேப்டன் ஆகும், அலெக்ஸ் ஹேரியோ இல்லை மேலே ஏதாவது ஒரு பிளேயர் கூட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வச்சு வைஸ் கேப்டனை கொடுங்க, இல்லை ஸ்டார்க் கேப்டன் ஹேசல்வுட் வைஸ் கேப்டன் கூட நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஜிஎல் கேப்டனில் ஸ்டார்க் ஒரு சூப்பர் ஆப்ஷன், அலெக்ஸ் ஹேரி ஒரு சூப்பர் ஆப்ஷன், டேவிட் வார்னர் ஒரு நல்ல ஆப்ஷன், டிரைவர்ஸ் ஹெட்டு ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஆஸ்திரேலியா சைடில் சேஃப் ஆப்ஷன் அப்போ யாருன்னு கேட்டால் மிச்சல் மார்ஸ் ஆர் கேமரான் கிரீன், யார் அதிக ஓவர்ஸ் போடுறாங்களோ அவங்க தான் சேஃபான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஹேசல்வுட் எப்படினாலும் ஒரு 2லிருந்து 3 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் எல்லா மேட்சுக்கும், அவர் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஜேசன் ராய் வருவோம். ஸோ ஓவரால் ஃப்ளாப்பு, அல்ட்ரா ஃப்ளாப்பு. ஸோ எல்லா மேட்சுமே ஜேசன் ராய் ஃப்ளாப் ஆனதுனால T20 டீம்லேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஓடியில் மட்டும் சான்ஸை கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹெட் டு ஹெட்டில் 43 ஆவரேஜ் வச்சுருக்காரு, மறக்காதீங்க. இங்கே ஹேசல்வுட்டோட பயங்கரமான பவுலிங் போயிட்டுருக்கு. ஸோ ஜேசன் ராய் ஃப்ளாப் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜிஎல்ல மட்டும் ஜேசன் ராயை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோடய கருத்தை வந்து நான் சொல்லிடுறேன், ஹேசல்வுட்டோட பால் ரொம்ப மூவ் ஆகுது, ப்ளஸ் ஸ்டார்க்கு உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ராய் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் உள்ளே வராரு, ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதேமாதிரி பிளிப்ஸால்ட்டும் அதுதான். ஸோ கண்ணை மூடிட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பிளிப்ஸால்ட்டு, ஒரே ஷாட்டு தான், பட்டா சிக்ஸ் இல்லாட்டி அவுட்டுன்ற மாதிரி. ஸோ ஜிஎலுக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள். பட் டேவிட் மேலர் ஸோ இன்ஜூரியிலேருந்து மீண்டுட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ டேவிட் மேலர் ஒரு நல்ல ஆப்ஷன். ஜேம்ஸ் வின்சி நிறையா பிபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஜேம்ஸ் வின்சி. ஸோ ஜேம்ஸ் வின்சிக்கு ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் ஆஸ்திரேலியா கிரவுண்ட் எல்லாமேவும்.
ஸோ ட்ரை பண்ணுங்கள். இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் ட்ராப் பண்ணால் கூட இவங்க ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ண பாருங்கள். கேப்டன்ஸ் கேப்டன் போவேனா ஜிஎலுக்கு மட்டும் ஜேம்ஸ் வின்சிக்கு வந்து கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். பட்லர், ஸோ வென்யூவில் பார்த்தா 23 தான் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 40. ரீசன்ட் ஃபார்ம் ஓகே தான், பட் ஓடியில் எப்படி ஆட போகிறான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. மோயின் அலி 15 ரன் மட்டுமே ஆவரேஜ், 28 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஸோ ஓகே, ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் கிட்டு டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்டர், அலெக்ஸ் ஹாரி லெஃப்ட் ஹேண்டர். அப்போ மோயின் அலியை நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க. ஒன் சைட் ஷார்ட்டாக இருந்தாலுமே மோயின் அலியை டார்கெட் பண்ண போய் அவருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு 30 ரன் மோயின் அலி அடித்தா கூட ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மோயின் அலி நல்ல ஆப்ஷன் தான். சாம் கரனை ட்ராப் பண்ணால் லாஸு, ஸோ அது கன்ஃபார்மாக போயிட்டுருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, வேர்ல்டு கப் நமக்கு சூப்பராக போயிருந்துச்சு, மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் எல்லாமே ஸ்மால் லீக் வின் பண்ணோம், பட் ஃபைனலில் சாம் கரனை எடுக்கலை, அது ஒரு மிஸ்ஸாக மாறுச்சு. ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பவுல் பண்ணுறாரு சாம் கரன். 4 ஓவர்லேயே விக்கெட்ஸ் எடுக்கிறேன்னா அப்போ 10 ஓவரில் கண்டிப்பாக சாம் கரன் விக்கெட் எடுத்துருவார். மினிமம் 2 விக்கெட்டு, பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 40 ரன் அடிக்கிறதுக்கு கூட சான்ஸும் இருக்கும். ஸோ பக்கா ஆல்ரவுண்டர் சாம் கரனு, ஸோ ட்ராப் பண்ணவே வேணாம். ஒரு கேப்டன்ஸ் கேப்டனுக்கு சேஃபான ஆப்ஷனும் நம்ம சாம் கரனை கன்சிடர் பண்ணலாம். கிறிஸ் ஒர்க்ஸ், ஸோ 30 ரன் ஆவரேஜ், 30 விக்கெட் எடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, இதை யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை பிளேயர், ஜியில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஆடல் ரசித், 24 மேட்ச்சில் 42 விக்கெட் எடுத்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, இவருமே மஸ்ட் ட்ரை. டேவிட் வில்லே ஸ்டோன் மட்டும் நம்ம மாற்றி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மற்றபடி ஆர்டர் வசதி கிறிஸ் ஓக், சாம் கரன், மோயின் அலி இவங்களாம் மஸ்ட் ட்ரை பிளேயர்ஸ். மேலே பேட்டர்ஸ் வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த மேட்சை பொறுத்தவரைய என்னோட கிஸ்படி ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம எதிர்பாராத இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு பண்ணுறது இருக்கும். ஸோ டெத் பவுலிங்கில் சாம் கரன் தான் டெத்தில் பவுல் பண்ண போகிறாரு, அது ஓடியோ இருந்தாலும் சரி T20 இருந்தாலும். ஸோ அவர் இம்பார்ட்டன்ட். கூட கிறிஸ் ஓக்ஸ் வந்து ஓடிஎஸில் டெத்தில் பவுல் பண்ணலாம், இல்லை டேவிட் வில்லே வந்து டெத்தில் பவுல் பண்ணலாம். இந்த சைடில் மிச்சல் ஸ்டார்க்கு ஹேசல்வுட் தான் டெத்துலேயும் பவுல் பண்ணுவாங்க. பேட் கமிச் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கலாம். ஆடல் ரசித் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஸோ ரொட்டேட் பண்ணி தான் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும். சேஃப் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரைய கேப்டன் வைஸ் கேப்டனில் கேமரான் கிரீன், மிச்சல் மார்ஸ், மோயின் அலி, சாம் கரன் இவங்கெல்லாம் சேஃபு. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுற டீமோட டெத் பவுலரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஸோ நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்ப்போம். பேட் பால் ஒன்று இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K Tekken ரெஃபர் கூட பயன்படுத்தி உங்களுக்கு எல்லா மேட்சுமே ஃப்ரீ கிவ்வே இருக்குது. உங்களுக்கு எல்லா மேட்சஸ்லுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிவ்வேன்றது கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, வின்னிங்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேட் பால் லெவலில் நான் ஜாயின் பண்ணுற அதே அமௌண்ட்டு கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. எத்தனையோ கான்டெஸ்ட்டுக்காக நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம், அதே இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம யூசர்ஸ் எல்லாருமே மாறி மாறி அதே கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு கிளாஸ் தான் ஆகும். ஸோ கிளாஸ்னால் என்னென்னா ஒரே டீமை போட்டு ஒரே கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறோமே, அப்போ அமௌண்ட் வந்து ஸ்பிட் ஆகும். அதை புரிஞ்சிக்கிட்டு வேறு வேறு கான்டெஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், உள்ளே வந்து பாருங்கள். H4 ஆகட்டும், H3 ஆகட்டும், எத்தனை நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள், இவ்வளோ இருக்குது. பட் நம்ம ஜாயின் பண்ணுற அதே இதில் பண்ணணும் கிடையாது, ஹெட்டு கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டை பற்றி மூவ் பண்ணுங்கள், கிளாஸ் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் நம்ம யூஸராக இருந்தாலும் சரி, இணையாக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளோட டீம் வந்து பார்ப்போம். அலெக்ஸ் ஹாரி, பட்லர், மார்ஸ், டிரைவர்ஸ் கெட்டு, வார்னர், கேமரான் கிரீனு, சாம் கரன், கிறிஸ் ஓக், சாடர்ஜி, ஸ்டார், ஹேசல்வுட். ஸோ கேமரான் கிரீன் கேப்டன், வைஸ் கேப்டன் சாம் கரன், அலெக்ஸ் ஹாரி, ஸ்டீவ் ஸ்மித்து, மார்னஸ் லெபிச்சேனு, டேவிட் மேலன், சாம் கரன், மோயின் அலி, பேட் கமின்ஸ், ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கிரீனு, ஆடல் ரசித். ஸோ ஆடல் ரசித் வைஸ் கேப்டன், கேப்டன் ஸ்டார்க்கு. ஸோ நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். ஸோ பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சு காலையில் 8:50 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் யார் யார் ஆட போகிறாங்கன்னு. ஸோ பார்த்துட்டு மாற்றிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸாக ஜிஎல்ல மாற்றி ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன ஆப்ஸில் கம்மியான ஸ்பாட் இருக்கும், ஒரு 25-30 ஸ்பாட் இருக்கும். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு பேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தருவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஜிஎல் ஜெயிக்க முடியும். 1 கோடி பேர் 2 கோடி பேர் ஜிஎல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தால் அது வந்து யாராவது ஒரு ஆளுக்கு தான் நடக்கும். பட் உங்கள் அறிவை பயன்படுத்தி, உங்கள் நாலேஜை பயன்படுத்தி கம்மியான ஸ்பாட் இருக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுங்கள், ஜிஎல் கண்டிப்பாக அந்த ஜிஎல் உங்களால் ஜெயிக்க முடியும்.